Hi friends, welcome to my channel. In the video, we will talk about typewriting junior, typewriting senior. We will talk about mark reduce. We will talk about mistake. நாம சிஓஏ கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைப்ரைட்டிங் ஜூனியர் அப்படின்னா மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், 1.8 மார்க் குறைப்பாங்க. நாம் எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே ஒரு மிஸ்டேக்குக்கு எவ்வளோ மார்க் குறைப்பாங்க அப்படின்னா 2 மார்க் குறைப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.8 மார்க் தான் ரெடியூஸ் பண்ணுறாங்க. இப்போது பாஸ் மார்க் அப்படிங்கிறது 14 சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மிஸ்டேக் எத்தனை மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு. ஒரு மிஸ்டேக் அப்படின்னா 98 மார்க், ரெண்டு மிஸ்டேக்னால் 96 மார்க், மூணு மிஸ்டேக்னால் 95 மார்க். இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. நமக்கு தேவை பாஸ் மார்க் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். பாஸ் மார்க் அப்படிங்கிறது 40, இங்கே 40 தான் பாஸ் மார்க். இங்கே 41 அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 41 அப்படிங்கிறது மார்க்கு. எத்தனை மிஸ்டேக் விடலாம் அப்படின்னா 33 மிஸ்டேக் விடலாம். 33 மிஸ்டேக் விட்டாலும் நீங்கள் ஜூனியரில் பாஸ் ஆகிடலாம். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இதே இது ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 70 நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 70 எடுக்கணும்னா எத்தனை மிஸ்டேக் விட்டுறதா நீங்கள் 70 எடுப்பீங்க அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு மார்க் பாருங்கள், மார்க் வந்து 70 எங்கே இருக்குது அப்படின்னா 71 இருக்குது. அப்போ எவ்வளோ மிஸ்டேக்குள்ளே இருக்கணும், 16 மிஸ்டேக் தான் இருக்கணும். 16 மிஸ்டேக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 70 மார்க் எடுத்து ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு நீங்கள் எடுக்கலாம். 15 மிஸ்டேக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வந்துடுவீங்க. ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறதுக்கு 15 மிஸ்டேக்குள்ளே நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும் அப்படின்னா 16 மிஸ்டேக்கில் இருந்து 60 மார்க் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது, 22 மிஸ்டேக்குள்ளே நீங்கள் விட்டுருக்கணும். 16லேருந்து 22 மிஸ்டேக்குள்ளே விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வந்துடுவீங்க. 23 மிஸ்டேக்கில் இருந்து 33 மிஸ்டேக் வரையும் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் கிளாஸில் தான் வருவீங்க, பாஸ் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? இப்போது கிரேடை பற்றி பார்த்துட்டோம். எத்தனை மிஸ்டேக் விட்டால் நம்ம எத்தனை மார்க் எடுப்போம், அந்த மார்க் நமக்கு பாஸ் மார்க்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம். 33 மிஸ்டேக்குக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயில் லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ அவ்வளோ மிஸ்டேக்குக்குள்ளே அடிக்காமல் கரெக்டாக அடித்து பழகுங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் எக்ஸாமில் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நீங்கள் ரொம்ப குறைச்சி நீங்கள் டைப் பண்ணுங்கள். அந்த மார்க்கை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த மார்க்கெலாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மிஸ்டேக் குறைக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜூனியருக்கு நம்ம எவ்வளோ மார்க் குறைக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்து சீனியருக்கு பாருங்கள், டைப்ரைட்டிங் சீனியர்னு இருக்கா, ஒரு மிஸ்டேக்கு எத்தனை மார்க் குறைக்கிறாங்க அப்படின்னா 1.25, 1.5 மார்க் தான் குறைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் நமக்கு ட்ரெயின் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக்கு 2 மார்க் போட்டு குறைச்சி கொடுப்போம். ஆனால் அங்கே பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற இடத்துல 1.25 தான் குறைக்கிறாங்க. இப்போது ஒரு மிஸ்டேக் எடுத்திருந்தீங்கன்னா 99 மார்க்கு, 10 மிஸ்டேக் எடுத்திருந்தீங்கன்னா 88 மார்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் எடுக்கணும் அப்படின்னா எத்தனை மிஸ்டேக் வரையும் விடலாம்னா 24 மிஸ்டேக் வரையும் விடலாம். 24 மிஸ்டேக் வரையும் விட்டிங்கன்னா கூட நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் நீங்கள் பாஸ் ஆகி போயிடலாம். இல்லை, நான் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு மிஸ்டேக் 32 மிஸ்டேக் மேலே போயிடுச்சு அப்படின்னா 31 மிஸ்டேக், 32 மிஸ்டேக் எடுத்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் வந்துடுவீங்க. இல்லைங்க, எனக்கு பாஸ் ஆனால் போதும், நான் பாஸ் ஆயிடுவேனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாஸ் மார்க் எவ்வளோன்னு சொல்லியிருந்தோம், 40 சொல்லியிருந்தோம். அப்போ 40ங்கிறது இங்கே இருக்குது. அப்போ எத்தனை மிஸ்டேக் வரையும் விட்டால் நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்னா 48 மிஸ்டேக் விட்டுருந்தா கூட நீங்கள் பாஸ் தாங்க. சீனியர் பாஸ் ஆகிறது எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா, 48 மிஸ்டேக் விட்டுருந்தாலும் செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆகிடுவீங்க. அதே இது ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா 60 மார்க்குள்ளே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துடலாம். அது எவ்வளோ மிஸ்டேக் இருக்கணும்னு சொன்னேன், 32 மிஸ்டேக் விட்டால் கூட நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துடலாம்.
டிஸ்டிங்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 31 மிஸ்டேக் விட்டால் கூட, 31 மிஸ்டேக் விட்டால் கூட நீங்கள் என்ன ஆகிடலாம், ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது 24 மிஸ்டேக் விட்டால் கூட நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் எடுத்துடலாம். ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 24 மிஸ்டேக் வரையும் விட்டால் கூட நீங்கள் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீனியருக்கு எவ்வளோ மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம பாஸு, எவ்வளோ மிஸ்டேக் விட்டுருந்தால் நமக்கு எவ்வளோ மார்க் எடுப்போம் அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்த்தோம். இது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.